அலை கடலில் திரண்டு வந்து ஆர்ப்பாட்டமே இல்லாமல் இங்கு அமைதியாக அமர்ந்திருக்கும் என் ரசிக பெருமக்களே, உங்கள் எல்லோருக்கும் என் அன்பார்ந்த முதல் வணக்கம். ஏ சீமான் குடியிருமை இல்லைன்னு கொடுத்துரு, பாஸ்போர்ட் கொடுத்துரு, ஓடி போயிருந்தேன் நானும் சொல்றேன். ஒன்னே ஒண்ணு நீ செய்யலாம், சொல்லுங்க ஐயா. இந்த நாட்டை விட்டே ஓடி போய் என்னங்க ஐயா? அதான் நீ நாட்டுக்கு செய்யற நன்மை, நாட்டு மக்களுக்கு செய்யற நன்மை, நாட்டு ஜனங்களை புடிச்சிருந்த தரித்திரமே ஓடி போச்சு நினைப்பாங்க. எங்களுக்கு ஒரு பிரச்சனை இல்ல ராஜா, கைலாசன் ஒரு நாடு உருவாயிருச்சு. ஐயோ, இவன் என்ன ஜென்மம், சரியான சாக்கடையா இருப்பான் போல் இருக்கே. ஒரு பிரச்சனை இல்ல ராஜா, கைலாசன் ஒரு நாடு உருவாயிருச்சு. சாம்பார் ஆப்பு எனக்கு. எங்கால எங்க அதிபர் நித்யானந்தா இருக்கிறாரு, அவரு அவரு கைலாசன் ஒரு நாட்டை உருவாக்கிட்டாரு, அதெல்லாம் நாங்களே அழகா இருந்துக்கிறோம். உண்மை தெரிஞ்சு போச்சு இல்ல, யார் யார் எப்படி எப்படி வந்தீங்களோ அப்படி அப்படியே போயாங்க. முடியல, முன்னாடியெல்லாம் கோபங்கோமா வருது வந்துச்சு எனக்கு. ஒரு 8 ஆண்டுகளா வெறும் கோபம், கடந்த 2 ஆண்டுகளா அவ்வளவு சிரிப்புத்தான். சிக்கிக்கிட்ட நீ தாமி, தப்பிக்க முடியாது ராஜா, வாசமா சிக்கிக்கிட்டான். உன்னை வச்சு அடிப்பான். என் பங்காளி வடிவேல் சொன்ன மாதிரி ஒரு முட்டு சந்து அதுவும் மூத்திர சந்து ரொம்ப குஷியோ. ஒரு பிரச்சனை இல்லை, பைத்திகார பயில்கிட்ட சிக்கிக்கிட்டு இருந்த நாடு மக்கள் படுற பாடு இருக்க சாமி, ஐயோ தாங்க முடியல. ஏப்பே விடாம பேசுற பார்த்தா ஒரே டைலாக தான் ஊருக்குள்ள சொல்லி தெரியற போல் இருக்கு. எனக்கு அதை பத்தி கவலை இல்லை, நான் வெங்காயம் வெள்ள பூண்டு சாப்பிடுறது இல்லை. என்ன ரெஸ்பான்ஸ், எவ்வளவு பொறுப்பு அப்பாடி. நான் கேட்டேன், நீங்க மாட்டுக்கறி கூட தான் சாப்பிடுறது இல்லை, அதனால நாங்க சாப்பிடுறதுல நீங்க ரொம்ப கவலைப்படுறீங்களையா? இதுல தலகால் தெரியாம ஆடாத, இது நிலைக்காது, கீழே விழுந்தேன்னா பல்லு பகடலாம். சீரிப்பீங்களே, என்ன பண்ணுறது? ஒருத்தர் வந்து ஒரு அம்மா வந்து நிதியமைச்சர், எங்கள் வெங்காயம் விலை ஏறிச்சேன். எனக்கு அதை பற்றி கவலை இல்லை, நான் வெங்காயம் வெள்ள பூண்டு சாப்பிட்றது இல்லை. என்ன ரெஸ்பான்ஸு, எவ்வளவு பொறுப்பு, என்ன ஒரு புத்திசாலித்தனம். எல்லாருமே அறிவாளிகள், எல்லாமே தாமஸ் ஆல்வா எடிசன், ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன், கிரஹாம் பெல், வாட்டர்மேன், எல்லாமே. நான் ஏதோ முட்டால் மாதிரியே பேசுவேன். பிரம்மாண்ட சிரிப்பையா.